நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு. குரு பகவான் பெயர்ச்சிக்கான பலன்களை 12 ராசிக்கும் காணவிருக்கிறோம். குரு பகவான் பூரண சுபராக கருதப்படுபவர். ஒருவருடைய வாழ்வில் பெரிய திருப்பு முனையாக அமைய பெற்று வாழ்வில் நல்ல மாற்றங்களும் சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கு ஒரே கிரகம் காரணம்னா அது குரு பகவானாக மட்டுமே இருக்க முடியும். ஏன்னா அவர் கோச்சாரத்தில் ராசி லக்னத்துக்கு 2, 5, 7, 9, 11 என்னும் இடங்களை பார்க்கும் பொழுது இல்லை வரும் பொழுது அப்பொழுதுதான் ஜாதகருக்கு குரு பலம் எனும் சிறப்பான நிலை வந்து கிடைக்கப்பெறுகிறது. இந்த குரு பலம் வந்து வயதிற்கு ஏற்றாற் போல பல விதமான நற்பலன்களை வாரி வழங்கும். சிறு வயதாக இருக்கும்பொழுது நல்ல படிப்பு, வெளிநாட்டு கல்வி, வேலை வாய்ப்பு, திருமண காலத்தில் நல்ல திருமண வாழ்க்கை, குழந்தை பேறு, வயதானவர்கள் இருந்தால் சிறப்பான உடல் ஆரோக்கியம், தசாபுத்தியே சிறப்பாக இல்லாத பட்சத்திலும் கோச்சாரத்தில் அவர்கள் சுபஸ்தானங்களை அடையும் பொழுது நமக்கு சிறப்பான பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் அவரை வந்து பூரண சுபராக நம்ம கருதுகிறோம். லக்னத்துக்கும் ராசிக்கும் அவர் எந்த பலனை அளித்தாலுமே கோச்சாரத்தில் அவர் சுபஸ்தானங்களை நெருங்கும் பொழுது பார்க்கும் பொழுது அமரும் பொழுது அவர் சுபமான பலன்களை தரக்கூடியவர். இப்பேற்பட்ட குரு பகவானுக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி எனும் 3 நட்சத்திரங்கள் சிறப்பாக அமைய பெறுது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்கு நவரத்னங்களில் கனக புஷ்ப ராகமும், நவரசங்களில் கருணையே கொண்டவர் குரு பகவான், நவதானியங்களில் கொண்ட கடலை, கிழமைகளில் வந்து அவருக்கு வியாழக்கிழமை மிகவும் உகந்தது. அறுசுவையில் பார்த்தீங்கன்னா இனிப்பு, புஷ்பத்தில் பார்த்தா முல்லை மலர், பஞ்சபூதங்களில் வந்து அக்னிக்கு உரியவர் அவர். குணம் பார்த்தீங்கன்னா பூரண சுபர், அதான் சொல்லிட்டோம் நம்ம. சமித்துன்னு பார்த்தீங்கன்னா அரசமர சமித்து ஓமம் செய்யப்படும் பொழுது பயன்படுத்தப்படும் சமித்து, சமித்துனா குச்சி, அது வந்து அரசமரத்துக்கு உரியவர் குரு பகவான். மரன் பார்த்தீங்கன்னா சந்தன மரத்துக்கு உரியவர் குரு பகவான். வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ராசி, ஒரு ஜாதகத்தில் வந்து தசை நடத்தக்கூடிய காலம் வந்து 16 வருடங்கள் நீண்ட காலம் வந்து தசை நடத்தக்கூடியவர் நம்ம குரு பகவான். இப்பேற்பட்ட குரு பகவான் கோச்சாரத்தில் ஒருவருக்கு நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி 2, 5, 7, 9, 11 எனும் ஸ்தானங்களை அடையும் பொழுது குரு பலம் எனும் சிறப்பான பலனை வாரி வழங்குகிறார். அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை வாரி வழங்கப் போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சி வருகின்ற நவம்பர் மாதம் 13 தேதி வாக்கிய கணிதப்படி நடைபெற இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருக்கணித முறைப்படி கார்த்திகை மாதம் 4 தேதி, நவம்பர் மாதம் 20 தேதி சனிக்கிழமை அன்று நடைபெறவிருக்குது. நம்ம கோயில்களிலும் ஆலயங்களிலும் நம்ம அந்த காலத்திலேருந்து நம்ம தொன்று தொட்டு நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தை கடைபிடிப்பதனால ஆலயங்களில் நவம்பர் 13 தேதி என்றே குரு பெயர்ச்சி விழா கொண்டாடப்படும். துல்லியமாக கணிக்கும் பொழுது திருக்கணித முறைப்படி நம்ம நவம்பர் மாதம் 20 தேதி வந்து குரு பெயர்ச்சி விழாவை நம்ம கொண்டாட போகிறோம். இப்போ நம்ம 12 ராசிகளுக்கும் குரு பகவான் என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை வாரி வழங்குவார் என்பதை விரிவாக காணலாம். தனுசு ராசி, தனுசு லக்னக்காரர்களுக்கு குரு பயிற்சிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். குரு பகவான் தனுசு ராசிக்கு 2-3 உடையவர். அவர் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு நேர்கதியில் வருகின்ற நவம்பர் மாதம் 20 தேதி, கார்த்திகை மாதம் 4 தேதி சனிக்கிழமை இரவு பயிற்சியாகிறார். வளைந்து நெளிந்து வேகம் விவேகத்துடன் எத்தகைய சூழ்நிலையையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தனம் ஸ்தானத்திலிருந்து முயற்சி ஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இது காலசக்கரத்திற்கு 10 இடத்திலிருந்து 11 இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான சுப நிகழ்வுகள் நடக்கப் போகுதுன்னு பார்க்க போகிறோம். குரு பகவான் வந்து தன்னுடைய 3 பார்வைகளால், அதில் 2 பார்வை மிகவும் சிறப்பு, 5 பார்வையும் 9 பார்வையும், 7 பார்வைக்கு தாக்கம் அதிகம். அது வந்து நமக்கு நடைபெறும் தசாபுத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம பலன்களை எடுக்க போகிறோம். 3 இடம் எனும் தைரியம் வீரியம் ஸ்தானத்திற்கு 2 இடத்திலிருந்து செல்லுகின்ற குரு பகவான் என்ன செய்ய போகிறாரு? 2 இடத்திலிருந்த குரு பகவான் வக்ரம் நீசமாகி தனவருவாய் இருந்தாலும் அந்த தனத்தை வந்து நம்மளால் அதை சரியாக அனுபவிக்க முடியல. அதாவது பணம் வரணும், வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு,
அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பல பிரச்சனை போராட்டம், நீங்கள் செய்யாத தப்புக்கெல்லாம் பலியாகி பல அவசொல்லுக்கு ஆளாகி மன அழுத்தத்தாலும் வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு வாழ்க்கையின் எல்லைக்கே சென்ற தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் வாழ்வில் புது உத்வேகமும் தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி மன உறுதி அனைத்துமே பெற்று வாழ்வில் முன்னேறக்கூடிய காலம் என்றால் அது மிக கிடையாது. ஏன்னா அத்தகைய சிறப்பான நிலைக்கு வந்து குரு பகவான் மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்து தனது ஐந்தாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் பாக்கியஸ்தானம் எனும் ஒன்பதாம் பார்வையால் லாபஸ்தானம் வெற்றிஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தையும் பார்த்து உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை வாரி வழங்கப் போகிறார் என்றால் அது மிக கிடையாது. இதுநாள் வரைக்கும் கஷ்டத்தையே பார்த்து கொண்டிருந்த தனுசு ராசி அன்பர்கள் எண்ணி மனம் புழங்கி கொண்டிருந்த வெளியே சொல்லவும் முடியாது முழுங்கவும் முடியாது நெஞ்சுக்குழியிலே மாட்டிக்கொண்டிருந்து அவஸ்தப்பட்டிருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இறையாற்றல் எனும் 9ஆம் இடத்தை குரு பகவான் அவரே உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடம் எனும் சுகஸ்தானத்திற்கும் உரியவர். அவர் 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு சிறப்பான ஸ்தானங்களை பார்த்து 7ஆம் இடத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் வெற்றி லாபஸ்தானத்தையும் பார்த்து அதிகப்படியான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். முதல்ல தொழில்னு பார்த்தனா இது வரைக்கும் தொழிலே அமையலை, படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு மனம் வருந்த கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு தொழில் செய்கிற இடத்துலையும் ஒரு ப்ரெஷருங்க, சக ஊழியர்களால் நிறைய ப்ரெஷரு, மூத்த அதிகாரிகளுடன் வந்து ஒரு என்ன சொல்கிறது எப்போ போனாலும் ஏண்டா தொழிலுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் சொல்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் லாபம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழிலில் இது வரைக்கும் ஒரு முதலீடு போட்டுக்கிட்டு இருந்தேன், அந்த முதலீடும் திரும்பி வரல, கொடுத்த இடத்துலையும் பணம் மாட்டிக்கிச்சு, அந்த பணமும் வருமா வராதான் தெரியல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலம் உங்களுடைய தன வருவாய் பெருகக்கூடிய காலமாகவே இருக்குது. கையிருப்பு பணம் கூடும், உங்களுடைய சேமிப்பு வங்கிகளில் உயரும், அந்த அளவுக்கு லாபத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குன்னா அது மிக இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவானே வந்து நீசமாகி வக்ரமாகியும் அமர்ந்தார். அவரே வந்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி. இது வரைக்கும் வந்து உடல்நிலையில் ஒரு சுகம் ஆரோக்கிய குறைபாடு, ஒரு சிந்தனையில் ஒரு குழப்பம், எங்களால் சரியாக செயல்பட முடியல. ஏன்னா திட்டம் போட்டு செயல்படுத்துகிறோம், அந்த திட்டம் வந்து செயலாகலை, தடை தாமதம் அப்படின்னு அவஸ்தப்பட்டு கொண்டிருந்தோம். எங்களுக்கு வந்து இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றி, உங்கள் முயற்சியில் வந்து நீங்களே வந்து அதில் இருந்த தவறுகளை எல்லாம் திருத்தி அந்த திட்டங்களை வந்து புதிதாக மாற்றி அமைத்து அதில் வந்து வெற்றி காணுவீங்க. இது வரைக்கும் வீடு வாகனம் வண்டி சேர்க்கையெல்லாம் எங்களுக்கு சரியாக அமையல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அருமையாகவே இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் நினைத்தா மாதிரியே கிடைக்கும். உங்கள் மனதிற்கு பிடித்த வீடு வண்டி வாகன அமைப்பும் மிக சிறப்பாகவே இருக்குது. படிப்பு தடைப்பட்டு கொண்டிருந்தது, படிப்பில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை இல்லை, வெளிநாட்டு கல்விக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கோம், அதற்கான ஒரு லோனும் நாங்கள் போகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு அருமையாக இருக்குது. நீங்கள் போடுற முயற்சிகள் அனைத்தும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வெற்றி பெறும். அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து எங்கள் பேச்சு எதுலேயுமே எங்கள் பேச்சை வந்து யாரும் கேட்குறது கிடையாது, எங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது, நாங்கள் வாயை திறந்தாலே குற்றம் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் உங்கள் பேச்சிற்கு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் வந்து இது வரைக்கும் நீ என்ன சொல்கிறது நாங்கள் என்ன கேட்குறது அப்படின்னு இருந்தவங்க கூட உங்களை வந்து ஒரு அனைத்து விஷயத்துலையும் முன்னிறுத்தி உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. செய்யாத பழி குற்றத்திற்கு ஆளானவர்கள் கூட உங்களுக்கு அந்த பழியை சுமத்தினவர்கள்லாம் வெட்கி தலைகுனிந்து போகிற அளவுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். நீங்கள் கிடையாது, நீங்கள் செய்யலை அப்படின்றது அவங்களுக்கு தெரிந்து அவர்கள் அதற்கான பொறுப்பேற்று தக்க தண்டனை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டம் தனுசு ராசிக்குன்னு சொன்னால் அது வந்து மிக கிடையாது. ஏன்னா பாக்கியஸ்தானம் எனும் 9ஆம் இடத்தை குரு பகவான் வந்து பார்க்குறாரு. அது வந்து குலதெய்வத்தோடு அருள், உங்களுக்கு ஒருத்தர் வழிகாட்ட போகிறாரு, உங்களை கூட இருந்தே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா அது வந்து மிக கிடையாது. உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. ஒரு இடத்துல பணம் கொடுத்து முடங்கியிருக்கு, இந்த பணம் எங்களுக்கு வருமா அப்படின்றவங்களுக்கு தாராளமாகவே வரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த அனைத்து தடைகளும் நீங்கி இப்போ மிக அருமையாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி
குடும்பத்தில் அந்யோன்யமும் தாம்பத்தியமும் சிறக்கும். ஒரு சிலருக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கருவுறும் ஸ்தானமாகிய 9வது இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. 3வது இடத்திற்கும் வந்து அமர்ந்து அதனால் இது வரைக்கும் புத்திர பாக்கியம் தாமதம், புத்திரத்தால் எங்களுக்கு ஒரு தொல்லை, பசங்க வந்து எங்கள் பேச்சை கேட்கல, பசங்களோடைய ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி பிள்ளைகள் சொல்கிறத நீங்களும் நீங்கள் சொல்கிறத பிள்ளைகளும் கேட்டு உங்களால் பிள்ளைக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கும் நல்ல ஐக்கியமும் அந்யோன்யமும் அனுகூலமும் ஏற்படும் காலமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு படித்த படிப்பு கேற்ற வேலை, திருமணம், அவர்கள் நலன் சார்ந்து எடுக்கும் அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அனுகூலமாகவே செயல்படும். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு எப்படிங்க இருக்குங்க, ரொம்ப நாளாக பார்க்குறோம் திருமணத்திற்கான பரிகாரங்கள்லாம் செஞ்சோம், எங்களுக்கு இன்னும் வந்து திருமணம் நடைபெறலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அந்த திருமணத்தான தோஷங்கள்லாம் நீங்கி குருவின் பரிபூர்ண அருள், ஏன்னா குரு வந்து பலம் பெற்று 7, 9, 11 அந்த இடங்களை வந்து பார்க்குறாரு. அந்த குரு பலம் உள்ள இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த தோஷங்கள்லாம் நீங்கி இப்போ வரக்கூடிய வரன் உங்களுக்கு மனதிற்கு நிறைவாகவே இருக்கும். காதலர்களிடையே மனக்கசப்பு ஏற்பட்டு புரிந்து கொள்ளாமல் ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனையாகவே ஓடிக்கொண்டிருந்த காலகட்டம்லாம் நீங்கி உங்களுடைய அன்பு வந்து உயிர் பெற்று வளர்ந்து அது திருமணத்தில் போய் முடிய போகிற காலமாகவே இருக்குது. அதுவும் பெற்றோருடைய சம்மதத்தோடையே உங்களுக்கு எல்லாமே நடக்கும், மன நிறைவாக நடக்கும், காதலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். காதலை சொல்கிறதுக்கும் இந்த காலகட்டம் வந்து மிகவும் ஏற்றது. உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து உங்களுக்கு இல்வாழ்க்கை துணை அமையக்கூடிய காலகட்டமாகும். ஒரு சிலர் வந்து குழந்தைக்காக வைத்தியம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் அதற்காக செய்யும் முயற்சிகள் அனைத்துமே வந்து கை கொடுக்கும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்குன்றவங்களுக்கும் மிகவும் அருமையாக இருக்குது. 9வது இடம் வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு வாழ் வேலை செய்யும் அன்பர்களுக்கும் வெளிநாட்டு நல்ல தொழில் முன்னேற்றம் லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீண்ட நாட்களாக வந்து ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு, நிலுவையிலேயே இருக்குது, அந்த வழக்கு சார்ந்து எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்குலாம் வழக்கில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல வெற்றி லாபமும் உண்டு. 9வது இடத்தை பார்க்குறதுனால 9வது இடம் தந்தை ஸ்தானத்தையும் குறிக்கும். தந்தையுடன் இதுவரை இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும், சகோதர சகோதரிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும், தந்தையினுடைய தொழில் சிறக்கும், தந்தையால் உங்களுக்கும் உங்களால் தந்தைக்கும் சிறப்பு, தந்தை வழி உள்ள பூர்வீக சொத்து பாகப்பிரவினைகள்லாம் சமரசமாக போயிடும். ஏன்னா சகோதர சகோதரிகள்லாம் உங்ககிட்ட மனமகிழ்ந்து பேசும்பொழுது இந்த பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். இது வரைக்கும் வந்து நீங்கள் நண்பர்களால் ஒரு பிரச்சனை, இது வரைக்கும் உங்ககிட்ட வந்து மன வருத்தத்துடன் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களை தேடி வந்து இணையக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. ஆக மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு 10வது இடம் என்பது தொழில், பதவி, பட்டம், கௌரவம் அனைத்தையும் சொல்லும். அதற்கு வரவு ஸ்தானமான 11வது இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் நீங்கள் செய்கிற தொழிலுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம், நான் இது வரைக்கும் என் நான் செய்கிற தொழிலுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கல, நான் உழைப்பு கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு மனம் நொந்து கொண்டிருந்தவங்களுக்கு தொழில் செய்யும் இடத்திலும் நல்ல மதிப்பு மரியாதை, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ஒரு சிலருக்கு வந்து பிடித்த இடத்திற்கு இடமாட்டோம், நான் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல வேலைக்காக மாறி இருக்கோம், இந்த காலகட்டம் வந்து நான் கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குமான்றவங்களுக்கு இடமாற்றம் கிடைத்து குடும்பத்தோடு சேரக்கூடிய காலகட்டமாகும். குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு போனவங்க, கருத்து வேறுபாடால் சண்டை போட்டு பிரிந்து சென்றவங்களாம் இந்த காலகட்டம் வந்து இணையக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி அன்பர்கள் வந்து இந்த காலகட்டம் எண்ணிய எண்ணம், செய்யும் செயல், போடும் திட்டங்கள் அனைத்துமே வந்து நீங்கள் நினைக்கும் வண்ணம், நினைக்கும் மாதிரியே அனைத்து செயல்களிலும் வெற்றியும் லாபமும் அடைவீங்கன்னா அது வந்து மிக கிடையாது. ஏன்னா தைரியம் வீரியம் என முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து வெற்றி ஸ்தானத்தையும் பார்த்து பாக்கிய ஸ்தானத்தையும் பார்த்து உங்களுடைய எதிர்ப்பாளினர் அதாவது நம்மளுடைய ஆப்போசிட் சைடு இந்த 7வது இடம் எனும் சமூகத்தில் உள்ளவர்களையும் பார்த்து அந்த சமூகத்தில் உள்ள மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூடும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எது அடுத்தவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும், உங்களுக்கு தெரியாத முகம் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டம் இருப்பது மிகவும் கவனமாக இருக்கணும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும். ஆக மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 சனியின் இறுதி காலத்தில் இந்த சிறப்பான குரு பெயர்ச்சி வந்து உங்களுடைய லாபஸ்தானம் பாக்கியஸ்தானம்
இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி செய்கிறோம், எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குற தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்கள் திருமணம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் சிறப்பாகவே நடைபெறும். தாய்வழி உறவுகளுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அவர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டு. தாயுடனே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் வந்து மன அழுத்தத்திற்கு ஆளாகி உடல்நல குறைபாடுடன் காணப்படுவீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டம் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும். தாயுடன் வந்து நல்ல இணக்கம் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல அனுகூலம் ஆதாயம் உண்டு. ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்களும் ஒரு சிலர் வந்து மேற்கொள்வர். ஆக மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் தொழில் குடும்பத்தில் பிரச்சனை ஒரு புத்திரப்பேறு கிடையாது, திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடை தாமதம் ஒரு வேலை கிடையாது. இந்த காலகட்டம் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு உங்கள் படிப்புக்கேற்ற வேலை கிடைப்பதுடன் உங்கள் மனதிற்கு நிறைவான சம்பளமும் கிடைக்கப்பெறும். அதான் இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம். அதை இது நாள் வரைக்கும் எந்தெந்த காரியங்கள்லாம் வந்து உங்களுக்கு தடையாக இருந்ததோ அதிலிருந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு தொட்டது துலங்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடம் என்பது தான் நம்மளுடைய அபிலாஷைகள் ஆசைகள் நிறைவேறிய கூடிய இடம், நம்ம எண்ணங்கள் வந்து பூர்த்தியாகக்கூடிய இடம். அப்பேற்பட்ட இடத்திற்கு வந்து இறையாற்றல் வந்து நிறைய கிடைக்க பெறப்போகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடத்திலும் கேது பகவான் உட்கார்ந்து உங்களுடைய இதுவரைக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய குலதெய்வம் அருள், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, ஏன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தோட அருள், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோட அருள், உங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய பலம், இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக உங்களுடைய வாழ்வின் ஏணிப்படிகளில் ஏற்றி உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை வந்து வளமாக்கி உயர்த்த போகுது அப்படின்னு சொன்னால் இந்த குரு பெயர்ச்சி அது மிக சரியாக பொருந்தும். அது வந்து மிகையும் கிடையாது. குரு பெயர்ச்சி அன்று அனைவரும் செய்யக்கூடிய ஒரு பொதுவான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு 3 நெய்தீபங்களை ஏற்றி கொண்டக்கடலை சுண்டல் செய்து கொண்டக்கடலை மாலை அணி வைக்கலாம். அணிவித்து அதை பசுமாட்டுக்கு தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பு. அப்படி இல்லைன்னா கொண்டக்கடலை சுண்டல் செய்து அனைவருக்கும் விநியோகிக்கலாம். மஞ்சள் நிற பூக்களாலும் முல்லை மலர்களாலும் அவரை வந்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. குரு தசா குரு புத்தி இதனால் வந்து பாதிக்கப்படுறோம் இல்லை, எங்களுக்கு குரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்றவங்களும் இந்த வழிபாடை சிறப்பாக செய்யலாம். ஆலங்குடி சென்றும் வழிபடலாம். இதைவிட ஒரு பிரம்மாஸ்திர பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குருவுக்கு உரிய சிறப்பான இடம் வந்து நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான். ரொம்ப கஷ்டப்படுறான் வாழ்க்கையில், இதுவரைக்கும் நான் கஷ்டத்தை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றவங்க பத்ரை கரணம் வரும் அன்று, கரணம் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாங்கத்தில் தரணும் பத்ரை கரணம்னு வரும், அந்த பத்ரை கரணம் அன்று திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. அங்கேயே வந்து சித்தர்களுடைய சமாதிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகருக்கு பின்னாடி லிங்கங்கள் 5 இருக்கும், ஏன்னா முருகப்பெருமான் வழிபட்டதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதுடன் அதற்கு பின்னாடி இருக்க சிவலிங்கங்களையும் வழிபடுங்க. நாளி கிணறுலையும் குழிங்க, குளிச்சுட்டு வந்து அங்கே உங்களுக்கு முடிஞ்ச சாதுக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் வாங்கி கொடுங்க. இதையெல்லாம் நீங்கள் வந்து நிறைவேற்றி வரும்பொழுது எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் எந்த ராசி எந்த லக்னம் எந்த நட்சத்திரக்காரர்களுமே இந்த பத்ரகரணம் அன்று இந்த பரிகாரத்தை போய் செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்வில் அதற்கு பிறகு ஒரு உன்னதமான நிலையையும் முன்னேற்றத்தையும் அடையலாம். ஏன்னா திருச்செந்தூருக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பான சக்தி கொண்ட தலமாகவே காணப்படுது. ஏன்னா சுனாமியில் கூட அது வந்து பாதிக்கப்படாத தலம், அங்கே இறையருள் மிக்க தலமாக வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லை, நான் சாத்வீக பரிகாரத்தை ரொம்ப சிறப்பாக சொல்லுவேன். குருவால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது குரு சிறப்பான நிலையில் இல்லை, 6, 8, 12 இருக்குது குரு வந்து ஒரு சிறப்பான நிலையில் இல்லை அப்படின்றவங்க சாத்வீக பரிகாரமாக ஆதரவற்ற குழந்தைகளுக்கு, நடைபாதை ஓரம் இருக்கும் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஆடை தானம், அதாவது குருவுக்கு பிடிச்சதே வந்து ஆடை தானம் தான், ஆடை தானம் அன்னதானம் மருத்துவ செலவுக்கான ஒரு உதவி, உங்களால் என்ன முடியுமோ அந்த குழந்தைங்களுக்கு உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி. உங்ககிட்ட 10 ரூபா இருந்தால் 1 ரூபாக்கு செய்யுங்க, நீங்கள் 10 ரூபாயும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி செய்யும் பொழுது குரு பகவானால் மனம் குளிர்ந்து உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை வாரி வழங்க இந்த எளிய பரிகாரங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்.
அன்பர்கள் அனைவரும் இந்த எளிய இறை வழிபாட்டையும் சாத்வீக பரிகாரத்தையும் மேற்கொண்டு குரு பெயர்ச்சியால் அனைத்து விதமான நற்பலன்களையும் அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணுக்கு வந்து ஒரு மெசேஜ் செய்யுங்க, உங்களுக்கு தேவையான விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். அன்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம்.